இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கொஷின்ஸ்லேருந்து தான் வந்து உங்களுக்கு 99.5% வந்து பப்ளிக்கில் கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து வரும். ஐ மீன் கம்பல்சரி கொஷின்ஸ்ன்றோட சம்ஸ்னாலே வந்து நான் சொல்லக்கூடிய இந்த செலக்டிவான சம்ஸ் மட்டும் பார்த்தா போதும், எல்லாத்தையுமே வந்து பார்க்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இந்த ஒரு வீடியோ தான் நமக்கு பண்ணியிருக்கேன். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் அந்த 0.5% தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு கொஷின், அதாவது க்ரியேட்டிவாக உள்ள நியூமெரிக்கல் புக் பேக் குயின் வந்து கொடுத்துருப்பாங்கள்ல, ஸோ அந்த எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் வந்து கேட்கறதுக்கான அந்த 0.5% ஆஃப் சான்ஸ் தான் வந்துருக்கு. ஸோ மிச்சப்படி அந்த 99.5% வந்து நான் சொல்லக்கூடிய இந்த கொஷின்ஸ் தான் வரப்போகுது. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அண்ட் எஸ் நான் அதை டிக்ளேர் பண்ணக்கூடிய இந்த சம்ஸ்லாம் உங்களை நான் ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுத்துருவேன். ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து என்னோட ஹேண்ட் ரிட்டன் டாக்குமெண்ட் தான். ஸோ அந்த PDF நான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துறேன். அதில் என்சர்க்கிள் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதுனால நான் வந்து என்சர்க்கிள் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த ஃபிசிக்ஸில் என்னென்ன நியூமெரிக்கல் சம்ஸ் வந்து கேட்குறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் மற்றவங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ், அதாவது நிறைய சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சம்லாம் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் நம்மளோட சேனல் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஓவரால் அனாலிசிஸ் ஆகும். அவங்க வந்து ஒரு டியூஷன் ஸ்டாஃபாக இருப்பாங்க. ஸோ அவங்க படித்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்து அவங்க அந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. பட் நம்ம சேனலில் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்து இந்த கொஷின்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ரிலையபிலிட்டி அதிகமாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் எஸ் வித்தவுட் எனி டே வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1.1, 1.2, 1.5, 1.6, 1.7, 1.11, 1.12, 1.13, 1.6, 1.7, 2.0, 2.1, 2.2, 2.3, 2.4. அண்ட் இதில் என்சர்க்கிள் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ நான் பேச பேச வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து அந்த PDF அவ்வளோ கட்டு நான் கொடுத்துருப்பேன். அண்ட் என்சர்க்கிள் பண்ணிக்கிறதுலாம் வந்து இம்பார்ட்டன் கொஷின். ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா அது நிறைய வாட்டி ப்ரீவியஸ் கொஷின் நான் கேட்டிருக்கிறதுனால தான் நான் என்சர்க்கிள் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 10, 11, 14, 15. அண்ட் எக்ஸசைஸில் இவ்வளோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ப்ரோ, எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் சொன்ன இந்த ப்ராப்ளம்ஸ் சரி பார்த்தாலே மோர் தென் எனஃப். நான் வந்து நீங்கள் சென்டம் எடுக்கிறதுக்கு தேவையான சம்ஸ், அதாவது ப்ரோ நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன்னா எனக்கு சென்டம் வராமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட மைண்ட் செட்லாம் வந்துருக்கும்ல. ஸோ அதுக்கும் ஏற்ற மாதிரி தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். எக்ஸசைஸ் சம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, இப்போ நீங்கள் வந்து கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் தட் நான் எல்லாத்தையும் அட்டன் பண்ணணும், அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் எனக்கு பார்க்க பிடிக்கல, நான் நியூமெரிக்கலில் வந்து கரெக்டாக பார்க்க மாட்டேன், ஐ மீன் எனக்கு எஃபிஷியண்ட்டாக வராது அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களே, அவங்களாம் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸசைஸில் வந்து நான் எதை சர்க்கிள் பண்ணி கொடுத்துருக்கணும் அந்த என்சர்க்கிள் பண்ணதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்கிப் த ரிமைனிங் க்வெஷ்சன்ஸ் இந்த எக்ஸசைஸ் அல்ல, எக்ஸாம்பிளில் வந்து நான் கொடுத்துருக்க எல்லா சமயம் வந்து பாருங்கள். அண்ட் சர்க்கிள் பண்ணி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறவங்க மட்டும்தான் வந்து அந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சர்க்கிள் பண்ண க்வெஷ்சன்ஸ் வரையும் பார்த்துக்கோங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து எல்லாமே பார்த்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து சம்ஸ் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா எக்ஸசைஸில் இந்த சர்க்கிள் பண்ணாத க்வெஷ்சன்ஸ் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்துக்கோங்க, அது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் செகண்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, இதில் வந்து எக்ஸாம்பிள் 2.1, 2.2, 3, 4, 5, 6, 8, 9, 2.10, 1, 3, 1, 4, 1, 6, 1, 7, 1, 8, 1, 9, 2, 0 அண்ட் 2.2, 3, 2, 4, 2, 5, 2, 6 and 2, 7. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி செகண்ட் சாப்டர்லேருந்து உங்களுக்கு வந்து 2 மார்க் கம்பல்சரி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன் 2 மார்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே வந்து சிம்பிளான கான்செப்ட்ஸாக இருக்கும் அண்ட் கேல்குலேஷன் ஸ்டெப்ஸுமே வந்து கம்மியாக இருக்கும். பட் ஆனால் இருக்கிறதுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு சாப்டர்னா அது இந்த செகண்ட் சாப்டர் தான். படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், தியரட்டிக்கல் கொஷின்ஸ், அதனால் வந்து சம்ஸ் வந்து கேட்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ கைண்ட்லி ப்ரிப்பேர். அண்ட் எக்ஸசைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 8, 9, 10, 12, 14. ஸோ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் தேர்ட் சாப்டரில் மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.1, 5, 6, 7, 8, 9, 10, 1, 4, 1, 5, 1, 6, 1, 9, 2, 2, 2, 3, 2, 6. ஸோ இப்போ எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 6 இது வந்து கவர் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் நிறைய பேர் கேட்கலாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கீங்களே ப்ரோ அப்படின்னா வந்து மோஸ்ட் ஆஃப் என்சர்க்கிள் பண்ணி கொடுத்துருக்கத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தரவாக பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களால் முடிஞ்சால் என்சர்க்கிள் பண்ணாததையும் தரவாக பாருங்கள். அப்படி இல்லைனாலும் என்சர்க்கிள் பண்ணாததை நீங்கள் அப்சல்யூட்லி அந்த ஃபார்முலா என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லாஜிக் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேல்குலேஷன் நீங்களே போட்டுடலாம், பெருசாக மேட்டர் இருக்காது. நான் எல்லா கொஷின்ஸ் வந்து ஒரு சில சாப்டர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னுட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் இப்போது சமஸ்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி லைக் நான் வந்து சென்டம் ஸ்கிப் பண்ணாமல் எடுக்கணும்னு சொல்லிருப்பீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்க மைண்ட் செட்டுக்கும் வந்து நான் சேர்த்து தான் வந்து இந்த வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஃபாலோ திஸ். அண்ட் ஃபோர்த் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4.1, 2, 4, 7, 1, 0, 1, 1, 1, 2, 1, 4, 1, 5, 1, 6, 1, 7, 1, 8, 1, 9, 4.24 அது வரைக்கும் கண்டினியூஸாக எல்லாமே. அதுக்கப்புறம் 4.27 எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 6, 9, 10, 14 and 15.
ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்டெப்பிங் ஆன் டு ஃபிஃப்த் சாப்டர் ரொம்பவே வந்து ஒரு சின்ன சாப்டர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் கொஷின் வந்து த்ரீ மார்க்குக்கும் டூ மார்க்கு சப் டிவிஷனாக வந்து கொடுத்து இதில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு சம் அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ பை எப்சிலான் இருக்கும்ல, ஸோ ஸ்பீட் ஆஃப் சம்திங் ரைட்டா எஸ், ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ மார்க் அந்த ஃபார்முலா ஒன்று இருக்கும்ல, அதை வந்து சப் டிவிஷனில் டூ மார்க்காக கேட்டுருப்பாங்க இன் ஃபைவ் மார்க் கொஷின்ஸு. ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் 5.1, 2, 3, 4 எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். அந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, 3, 5. நெக்ஸ்ட் சிக்ஸ் சாப்டர் ரே ஆப்டிக்ஸில் 6.3, 5, 6, 7, 6.15, 1, 6, 1, 9, 2, 1, 2, 2 அண்ட் இதில் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 9. இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் நான் சொல்லக்கூடிய இந்த கொஷின்ஸ் வந்து எதுவுமே வந்து பெஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணிக்காதீங்க. இஃப் சப்போஸ் நான் சொன்ன மாதிரி வந்து எக்ஸசைஸில் சம் ஆஃப் த என் சர்க்கிள் சர்க்கிள் பண்ணாமல் இருக்குல்ல அந்த கொஷினை வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் சர்க்கிள் பண்ணிக்கிற கொஷின்ஸ் எக்காரணத்து கொண்டு விடாதீங்க. நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வந்தால் ஏதாவது வந்து வரும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த எக்ஸாம் டே யூ வில் தேங்க் மீ லேட்டர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் செவன் சாப்டர் வே ஆப்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.2, 3, 4, 5, 7.8, 10, 11, 13, 14, 15, 17, 18, 22 and 23 அண்ட் இல்லை சம் ஆஃப் த திங் வந்து நான் வந்து அண்டர்லைன் பண்ணியோ இல்லை சர்க்கிள் பண்ணியோ ஒன் மார்க்னே கொடுத்துருவேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேடி ஒன் மார்க்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல, இப்போ 20 ஒரு அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ எத்தனை ஒன் மார்க்ஸ் இருக்குது சரியா மாறி இங்கிலீஷில் 20 இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஜென்ரலாக எத்தனை ஒன் மார்க்ஸ் இருக்கோ அதில் 5 அப்படி இல்லைனா 6 வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கேட்பாங்க, மினிமம் வந்து 3 கேட்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூமரிக்கல் சம்ஸ் இல்லை அதில் இருக்க ஃபார்முலாஸ் இருக்குல்ல, ஸோ இங்கேருந்து வந்து உங்களுக்கு எடுத்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து சம்ஸையும் பார்க்குறப்போ ஒன் மார்க்கும் சேர்த்து வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 சாப்டரில் 1 and 9 வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 8 சாப்டர் டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் மேட்டரில் வந்து எக்ஸாம்பிளில் 8.2, 3, 4, 5, 6, 7, 8 and 9 இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர் ஃபார் எஸ்பெஷலி ஃபார் நியூமரிக்கல்ஸ். ஸோ உங்களுக்கு வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி எக்கச்சக்கமான இது வந்து நீங்கள் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த டீப் ப்ராக்லி ஈக்வேஷன்ஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகுதுல்ல, ஸோ அதனால் வந்து நிறைய நியூமரிக்கல்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 5, 6, 7, 11, 12, 14 அண்ட் 9 சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 9.1, 9.2, 9.7, 8, 9, 10, 12, 15 எக்ஸசைஸில் 5, 6, 8, 9, 10 and 11 அண்ட் கம்மிங் டு த மோஸ்ட் க்ரூஷியல் சாப்டர். அண்ட் இதில் மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்படி கேட்டாலும் சிம்பிளாக தான் வந்து கேட்பாங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில். அண்ட் இதில் இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து எதை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10.1, 2, 3, 6, 7, 10 and 11 அண்ட் எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 வந்து கேட்கறதுக்கான மோஸ்ட் ப்ராபபிலிட்டி சான்ஸ் இருக்குது. அண்ட் எஸ் இதோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக் நியூமரிக்கல்ஸ் வந்து கவர் ஆயிடுச்சு. ஸோ நான் அடுத்த வீடியோவில் கெமிஸ்ட்ரிக்கான நியூமரிக்கல்ஸ் வந்து நீங்கள் கேட்டிருந்த மாதிரி கவர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு கையில் ஒரு பென்னையும் பேப்பரையும் எடுக்கிறீங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் பார்த்த சம்ஸெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். பட் நீங்கள் அடுத்த வாட்டி படிக்கிறப்ப எது நான் சொன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்க போகிறதால அன்டில் யூ மேக் இட் டவுன் இன் யோர் பேப்பர். அண்ட் அந்த பேப்பர் வந்து நீங்கள் வந்து உங்களோட புக்லேயோ சப்ஜெக்ட் புக்லேயோ நோட்லேயோ வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பின் இட் அண்ட் நீங்கள் எப்பப்பெல்லாம் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஸோ இந்த சாப்டர்ஸ் ஐ மீன் இந்த சாப்டர்ஸில் இந்தந்த சம்ஸ்லாம் பார்க்கணுன்றது உங்களுக்கு வந்து ரிமைண்ட் ஆகணுன்றதுக்காக இந்த வீடியோ இப்போயே ஸ்டாப் பண்ணிவிட்டு போங்க. ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுங்க, எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணுங்கள். கம் ஃப்ரம் த பிகினிங். ஸோ ரெண்டு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த சம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மைண்ட்லி ஃபிக்ஸ் ஆகிடும். அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ மேக் இட் டவுன். அண்ட் கடைசியாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் இந்த சம்ஸ்லாம் வந்து நோட்லேயோ இல்லை பேப்பர்லேயோ நோட் டவுன் பண்ணலன்னா இதுக்கு மேலே எப்பயும் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களோட இந்த லேசினஸை தூக்கி போட்டு இப்போவே இந்த நிமிஷமே வந்து இந்த வேலையை செஞ்சு முடிங்க. அன்லெஸ் யூ டூ இட், உங்களோட எஃபர்ட்ஸ் இல்லாமல் எந்த ஒரு அவுட்புட்டும் ரிசல்ட்ஸுமே வந்து வராது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். குட் பை, சியர்ஸ்.